ஏ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் லவ் வித் சௌமியா. காளி வெளியே சிரிச்சாலும் மனசுக்குள்ள பொன்னாவை பற்றின கவலை. அவளும் ஒரு குழந்தைக்காக என்னென்ன செஞ்சிருக்கா, எதை சொன்னாலும் தட்டமாட்டா. கல்யாணமான 5-6 மாதம் தான் எல்லாருக்கும் பொறுமை. அது வர ஜாட மாடையாக பேச்சிருக்கோம், ஆனால் அதுக்கப்புறம் வெளிப்படையாகவே பேசுவாங்க. பொன்னாவும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த சாரை குடிக்கணும், அந்த சாரை குடிக்கணும்னு விதவிதமான இலத்தழைகளை தின்னும் சாரங்களை குடிச்சும் அவளுக்கு பழகிடுச்சு. நாக்கும் சொரணை கெட்டு போயிடுச்சு. குழந்தை மட்டும்தான் ஒரே நோக்கம். அம்மா வீட்டில் சாதாரண மருந்து குடிக்கவே அவள் அம்மாவை படாத பாடுபடுத்துவா. ஏண்டி வேப்பந்தடையா திங்க சொல்கிறேன் நான் அப்படின்னு அம்மா அதட்டுவா. கடைசியில் வேப்பந்தடையவே தின்ன வேண்டியிருக்கேன்னு மாமியார் மேலே பயங்கர கோவம். கண்ணாலான அடுத்த மாதமே பிள்ளைய தூக்கி மடி மேலே வச்சுடணுமா? அம்மி குழவையை தூக்கி மடி மேலே வச்சாதான் உண்டு. ஏன், 1-2 வருஷம் பொறுத்துக்க முடியாதா? இளம் வயசு, உள்ள குட்டி தொந்தரவு இல்லாமல் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைக்க காணோன்னு எரிச்சல்னு புரிஞ்சு தள்ளுவா பொண்ணா. காணி சிரிச்சுக்கிட்டே, வேப்பந்தடையை தானே குடிக்க போற, வௌத்தில் இருக்க புழுப்பூச்சியெல்லாம் சாகும்னா. வௌத்தில் ஒரு புழுப்பூச்சி உருவாகணுங்கிறா உங்கள் அம்மா, நீ சாகணுங்கிற, ரெண்டு பேரும் விளையாடுறீங்களான்னு அவன் நெஞ்சில் குத்துனான். பூவள்ளி கொட்டினாப்புல இருக்குது, இன்னும் கொஞ்சம் குத்துப்புள்ள அப்படின்னு கேட்டான் காளி. ஆனா வேப்பந்தழ சாரை குடிக்க வேணான்னு மட்டும் சொல்லல. கசப்பா இருந்தாலும் குமட்ட குமட்ட குடிச்சா. வேண்டுதலுக்கும் குறையில்ல. பெரிய கோவில் சின்ன கோவில்னு பார்க்காம எல்லா சாமிகளுக்கும் வேண்டுதல் தான். காட்டு சாமிகளுக்கு கிடா வேண்டுதல், கோவில் சாமிகளுக்கு பொங்கல் பூஜை, ரெட்டக்கடா ரெட்ட பொங்கல் வேண்டுதல்னு. குழந்தை பிறந்துட்டா அடுத்த 10 வருஷங்களுக்கு என்ன, ஆயுளுக்கும் நிறைவேத்த தான் வாயை கட்டி வைத்த கட்டி சேர்த்து வச்சிருக்க எல்லாத்தையும் வாரி அரைக்க காளி தயார் தான். ஆனால் எந்த சாமியும் இதுவரைக்கும் கண் துறக்கலை. இது இல்லாமல் கோவில் மலை உச்சியில் வரடிக்கல் பிரார்த்தனை செய்கிறதும் அந்த ஊர் வழக்கத்தில் ஒன்று. அங்கிருந்து எட்டி பார்த்தா மொத்த திருச்செங்கோடும் தெரியும். மலை உச்சியில் ஆள் உயர ஒற்றை கல் இருக்கும், அதுதான் வரடிக்கல். கல்லுக்கு அந்த பக்கம் யாரும் உளிய கொண்டு செதுக்கி எடுத்த மாதிரி பாறையில் ஒரு அரைவட்ட தடம் இருக்கும். ஒரே ஒரு அடிதான் அதில் எடுத்து வைக்க முடியும். அந்த அரைவட்டத்தை சுற்றி வர்றது தான் சவால். கொஞ்சம் எட்டி பார்க்குறப்போ கால் நடுக்கம் எடுத்தா கூட போச்சு, கடுஞ்சரிவில் விழுந்து சாக வேண்டியதுதான். அப்படி சுற்றும்போது நிறைய பேர் விழுந்து இறந்தும் இருக்காங்க. இதுக்காகவே வெள்ளக்காரன் அந்த பாறைக்கு ரெண்டு பக்கமும் சுவர் கட்டி கொடுத்தான். அப்படி சுவர் கட்டி கொடுத்தது இன்னும் வசதியாகிடுச்சு, நிறைய பேர் வந்து சுற்றிருக்காங்க. அவ்வளோ ஏன், காளியும் முத்துவும் கூடவே பல முறை அதை சுத்தி வந்து விளையாடி இருக்காங்க. ஆனா ஆண்களுக்கு இதுல எந்த பயனும் இல்லை, பெண்களுக்கு தான். வரடிக்கல் சுத்தினா குழந்தை பிறக்கும்ன்றது அவங்களுடைய நம்பிக்கையா இருந்துச்சு. நான் இந்த கல்லை சுத்தினதுதான் எனக்கு குழந்தைய பிறந்துச்சுன்னு ஒரு பாட்டி சொல்ல உடனே பொண்ணாவும் அதை செய்ய தயாரானா. காளி என்ன சொல்லியும் கேட்கல. மலை மேல கூட்டம் இல்லாத ஒரு நாள்ல காளிய துணைக்கு கூட்டிட்டு போனான். காடு மேடெல்லாம் திரியறவளா இருந்தாலும் இது வரைக்கும் பொண்ணா வரடிக்கல் உச்சிக்கு போனதே இல்லை. ராட்சத பாறைய மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்தவளை இருக்க அணைச்சுக்கிட்டான் காளி. அப்போ பொண்ணா, ஏமாமா சுத்தும் பொழுது விழுந்துட்டு நான் என்ன பண்றது, கடைசியே கடைசியா எனக்கு கொடுக்குறியா மாமான்னு ரொம்ப உருக்கமா கேட்டா. காளி அதிர்ந்து போய் சட்டுன்னு அணைப்ப விட்டான். அவ முகம் முழுக்க கண்ணீர் தடம். இந்த பாரு, இப்படி கிறுக்கத்தனமாலாம் பேசாதன்னு சொல்லி அவளை அரவணைச்சான். உனக்கு பயமா இருக்குதுன்னா வேணான்னு சொன்னான். இல்லை இல்லை, என்னால் முடியும்னு பொண்ணா நம்பிக்கையா இருந்தா. அவளால் தடங்கள் இல்லாமல் சுத்திட முடியுமான்னு அவனுக்கு பயமாவே இருந்துச்சு. லேசா கால் தடுமாறினாலே முடிஞ்சது கதை. ஒருவேளை அப்படி எதுவும் நடந்துட்டா, குழந்தை இல்லைன்னு பொண்ணாவை தள்ளி கொண்டுட்டான்னு பழி வரும். கொலைக்கும் தற்கொலைக்கும் பேர் போன இடம் தானே அது. அவ அப்படி விழுந்துட்டான்னு காளியோட மனசு பாறாங்களா கனத்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை அவ விழுந்துட்டா அவ கூட சேர்ந்து நம்மளும் விழுந்துட வேண்டிதான். அவளை பிரிஞ்சு கூட இருக்கலாம், ஆனா அந்த மாதிரி பழி சொல்ல மட்டும் சுமந்துட்டு வாழ முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டான். சரி மாமா, நான் சுத்துறேன், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நீ கவலைப்படக்கூடாது, இன்னொருத்திய கட்டிக்க, அவளுக்காச்சும் குழந்தை பிறக்கட்டும்னு கண்ணீரோட சொன்னான். சி அப்படின்னு கண்ணீரை தொடச்சவன், நமக்கு என்ன குறை, சந்தோஷமா இருக்கலாம், குழந்தை இல்லைன்னா போகுது, ஊரில் இருக்கிறவங்களாம் இன்னும் எத்தனை நாளைக்கு கேட்பான், ஒரு 10-12 வருஷம் அதுக்கப்புறம் நமக்கு வயசாயிரும், குழந்தை இல்லைன்னா என்ன, கோட்டை கட்டி ஆள்றது குறைஞ்சு போயிருதா,
இருக்கிற கையளவு நிலத்தை ஏதாச்சும் கோயில் குளத்துக்கு எழுதி வைக்கிறது, இல்லைன்னா இல்லாத எவனாச்சும் வச்சு பொழைக்கிறான். விடு வா போலாம், என்னத்துக்கு இந்த கஷ்டம்னு அவளை அணைச்சிக்கிட்டான். இப்போ இன்னும் கொஞ்சம் மனத்தெளிவோடு இருக்கிறத பொண்ணா உணர்ந்தா. இல்லை மாமா, நான் போய் சுத்திட்டு வந்துடுறேன்னு அவள் தயாரானா. இப்படி கஷ்டமான வேண்டுதல்களை மேற்கொண்டாலாச்சும் அந்த கடவுள் கண் திறக்க மாட்டானான்ற ஒரு நப்பாசை தான். சுத்திரத்தின முடிவானதும் காளி ஒரு தடவை சுத்தி காட்டினான். அதே மாதிரி அவளும் செஞ்சா. இவ்வளோதானா, இதுக்கா இவ்வளோ பயந்தோம்னு யோசிச்சவ, சாமி வரடின்னு எனக்கு பேர் வராமல் காப்பாத்துப்பான்னு பாறையை கடக்க ஆரம்பிச்சவளை எதிர் சுவர் வரப்போ அவன் கையை கொடுத்து தாங்கிக்கிட்டான். அவன் நெஞ்சில் சாஞ்சிக்கிட்டவ, ஒரு உசுரை வரணும்னு எங்கள் உசுரியை வச்சு வந்திருக்கோம் சாமி, ஏமாத்தி போடாத சாமின்னு அழுதா. அன்னைக்கு இரவு அவங்களால மறக்க முடியாததா இருந்துச்சு. எல்லாம் கூடி வந்த இரவு, இந்த விதை நிச்சயம் முளைக்கும்னு நம்பிக்கையோட உழுது விதைத்து உறங்கின நாள். எந்த சாதாரண பெண்ணும் செய்ய தயங்குற காரியத்தை உயிரை பணையமாக்கி செஞ்சுட்டு வந்தவளுக்கு என்னென்னவோ கொடுத்தாலும் நன்றி கடன் தீராதுன்றது போல அவன் உடம்பும் மனசும் நடந்துக்குச்சு. கொடுத்தும் வாங்கியும் நிரம்பி அடைந்துச்சு இரவு. ஒண்ணுமே வேண்டாம், இப்படியே இருந்துட்டா அதை விட பேரின்பம் ஒண்ணுமில்லைன்னு நினைச்சாங்க. எல்லா பேச்சுகளுக்கும் வரடிக்கல் முற்றுப்புள்ளி வைக்கும்னு நம்புனான். ஆனா அத்தனை உயரம் ஏறி உயிரை பணயம் வச்சதும் வீணாகி போன மாதிரின சூழ்நிலை. எந்த மாற்றத்தையும் அவளால பார்க்க முடியல, பழையபடியே தொடர்ந்துச்சு. இதுக்கு மேலையும் என்ன செய்யறதுன்னு தெரியல. முன்ன மாதிரி சேக்காளிங்களை சந்திக்க காலி போறதில்ல. ஏன்னா ஒரு குழந்தைய கொடுக்க கூட எனக்கு பக்கில் நின்ற மாதிரி அவங்களுடைய கேலி கிண்டல்கள் வரம்பு மீறி இருந்துச்சு. பொண்ணாவுடைய நிலைமை இன்னும் மோசம். சொந்த பந்தம் அக்கம் பக்கம்னு யாரை எடுத்தாலும் இதே பேச்சும், எதுக்கு எடுத்தாலும் ஆமா புள்ள பித்திருந்தாதானே இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு ஏச்சும் வாங்கியே காயப்பட்டு போயிருந்தா. இப்படியே நாட்கள் போக ஒரு சமயம் பொண்ணாவுடைய மாமியார் திருச்செங்கோடு வந்திருந்தா. என்னைக்கும் இல்லாத நாளா அன்னைக்கு அதிசயமா சம்மந்தி வீட்டில் தங்கியிருந்தா. பொண்ணா அம்மாவும் காளி அம்மாவும் விடிய விடிய என்னவோ பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பேசினாங்களோ தெரியல. பொண்ணாவுக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரே ஒரு சுவர் தான். ஆனா எவ்வளவு ஒத்து கேட்டும் என்னன்னு யோகிக்க முடியல. கல்யாணமான இத்தனை வருஷத்துல ரெண்டு பேரும் இப்படி அந்யோன்யமா ஒரு இரவு முழுக்க பேசினதே இல்லை. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க, என்னத்தை தான் பேசுறாங்கன்னு தெரியலையேன்னு பொண்ணா புலம்பிட்டு இருந்தா. ஒருவேளை காளிக்கு ரெண்டாவது கல்யாணம் பத்தின பேச்சா இருக்குமோன்றது பொண்ணாவுடைய சந்தேகம். அம்மாவே தனக்கு எதிராக போயிட்டாளா? அப்படி அவர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இருக்காது. என்ன, அவங்களோட பொண்ணையும் கூட வச்சுக்க சொல்றது மட்டும்தான் ஒரே நிபந்தனையா இருக்கும்னு அவ என்ன ஓட்டம் இருந்துச்சு. விடிஞ்சதும் மனசு பொறுக்காம, என்னம்மா வெடிய வெடிய கொஞ்சம் கொலாவிக்கிட்டீங்களாகட்டும். அப்படியும் பொண்ணா அம்மா பிடி கொடுக்கல. ஏதோ வயசான காலத்துல நாங்க எதை பழங்கதை பேசுறோம், வேற என்ன கோட்டை கட்டவா திட்டம் போட போறோம்னு மழிப்பிட்டா. அம்மாவே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் மாமியார் என்னத்த சொல்லுவா? ஆச்சரியமாவும் ஆதங்கமாவும் காளிக்கிட்ட இதை பத்தி சொன்னா. கடைசியா தன்னோட சந்தேகத்தையும் சொல்லி வச்சா. எனக்கெனமோ உங்களுக்கு பொண்ணு பார்த்துருக்க மாதிரி தெரியுது, ரெண்டு கிழடும் சேர்ந்து என் பொழப்புல மண்ணளி போட போகுதுங்கன்னு புலம்புனான். கவலைப்படாத பொண்ணா, உனக்கு பிடிச்சிருந்தாதான் கட்டிக்குவேன்னு அவளை சீண்டுனான். ஓஹோ அப்படியே எண்ணம் இருக்குதான்னு முகத்தை திருப்பிக்கிட்டா. அவள் இப்படி கோச்சிக்கிறதும் திரும்ப அவளை சமாதானம் செய்யறதும் வாடிக்கையாக மாறி போனதுதான். சில சமயம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு நினைச்சாலும் பொண்ணா இடத்துல இன்னொருத்தையை வச்சு பார்க்க அவனுக்கு மனசு ஒப்பலை. தொண்டுப்பட்டிக்கு காளி வந்து சேர்ந்தப்போ அவன் அம்மா அவன்கிட்ட ஏதோ பேச வந்து அதை தொடங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்ததை காளி கவனிச்சான். மாடு கண்ணுங்களை பத்தி தெரிஞ்சதே கேட்டோம். அந்த வருஷம் காட்டுல போட போற வெள்ளாமைய பத்தியுமே பேசிட்டு இருந்தா. அவ தொண்ட குழி வரைக்கும் இருக்கு, ஆனா வெளி வரலன்னு காளியே பேச்ச ஆரம்பிச்சான். என்னம்மா சம்மந்தியும் சம்மந்தியும் வெடிய வெடிய பேச்சுவார்த்தை நடத்துனீங்களாமே, எந்த கோட்டையை பிடிக்க போறீங்க அப்படின்னு தொடங்கி வச்சான். இன்னமேல நாங்க எந்த கோட்டையை பிடிக்க போறோம், இன்னைக்கு செத்தா நாளைக்கு ரெண்டு நாள், எல்லாம் உங்களுக்கு தான் பேசணும்னு அம்மா சொன்னான். என்ன மறுபடியும் கல்யாண பேச்சான்னு கேட்டான். அதான் எத்தனையோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறியே. பொண்ணா உங்கள் அம்மா அப்பாலாம் கூட ஒத்துக்கிறாங்க, கொஞ்சம் கட்டாயமாக சொன்னால் பொண்ணா கூட ஒத்துக்குவா, நீ தான் மாட்டேங்கிற. ஏன்னு எனக்கும் தெரியல. சரி அதை உடனே சொல்லிட்டு மறுபடியும் எதையோ சொல்லி தொடங்கினப்போ தான்
அவன் அவன் வார்த்தைகளை உத்து கவனிக்க ஆரம்பிச்சான். நீங்களும் எத்தனையோ வேண்டுதலை செஞ்சு பார்த்துட்டீங்க. 1000 ஒன்று சுத்துற வரடிக்கல்லை கூட சுத்தி வந்துட்டீங்க, ஒன்றும் நடக்கல. குழந்தை இல்லினாலும் இருந்தாலும் எல்லாம் செத்து போறவே தான். பொழைக்கிற காலத்தில் 4 மதிப்பாக பொழைக்கணும். வேற என்ன இருக்குது மனுஷனுக்கு? உங்கள் அப்பன் என்னை அத்தாந்தரமாக விட்டுட்டு செத்து போயிட்டான். நீயும் இல்லாமல் போயிருந்தா என் கதி என்ன இருக்கும்? ஏதோ எனக்குன்னு ஒரு பையன் என் காலை சுற்றிக்கிட்டு கிடந்ததால் எல்லா கஷ்டத்தையும் சந்தோஷமாக பட்டேன். என் பொழப்புக்கு ஒரு பிடிப்பே நீதாயா, உனக்கு அப்படி ஒன்று வேணாமா? பார்க்குற சனமெல்லாம் என்ன பேரம் பேத்தி ஏதாச்சும் உண்டான்னு கேட்குறப்ப மறுபேச்சு பேச முடியுதா? அப்படியே இந்த நலம் பொழந்து நம்மளை முழுங்கிடக்கூடாதான்னு இருக்குது. எனக்கே அப்படி இருக்குதுன்னா உனக்கும் பொன்னாளுக்கும் எப்படி இருக்கும்? பாலா போன இந்த சனம் எவனுக்கு என்ன இருக்குதுன்னெலாம் பார்க்காது, என்ன இல்லைன்னு தான் பார்க்கும். இதுவன் முன்னால் நாமளும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிற்கணும்யா. நான் சொல்கிறேன்னு எதுவும் நினைக்காத. ஒரு தாய் மாமன் கிட்ட பேசுகிற பேச்சு இல்லது, ஆனாலும் நான் பேசுகிறேன்னு துணிஞ்சிட்டேன். தப்பாக நினைக்காத கேளு அப்படின்னு அம்மா போடுற பீடிகை உண்மையாக அவனுக்கு புரியலை. அப்படி என்ன பேசக்கூடாத பேச்சுன்னு வெறிச்சு பார்த்துட்டு இருந்தான். திருச்செங்கோடு செங்கோட்டையனும் பாவாத்தாவும் இந்த மனுஷனுங்க பொழைக்கிறதுக்கு எத்தனையோ வழி வச்சுருக்காங்க. எங்கள் அப்பா மூட்டு வரையறாவுக்கு தேர் இழுக்கிற உரிமை இருக்குது, சாமி தூக்குற உரிமை கூட இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அங்கே பிறந்து வந்தவனா எனக்கு ஒரு வழி காட்டாமல் விட்டுருவாங்களா? திருநா தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் நாங்கள்லாம் அங்கே வீதியில் தான் சுற்றிக்கிட்டு கிடப்போம். மலையிலேருந்து சாமி கீழே வர 4 திருநாவும் மறுபடியும் மலைக்கு சாமி மேலே போகிற 14 திருநாவும் அவ்வளோ முக்கியம். ஆனால் நான் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து 14 திருநாவுக்கு நான் போனதில்லை. வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, உனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் எத்தனையோ வருஷம் நீ போயிருக்கிற. இந்த வருஷம் பொண்ணால் அதுக்கு அனுப்பணும், அதுக்கு நீ ஒத்துக்கணும்னு அம்மா சொன்னான். காளி பேச்சே இல்லாமல் ஆனா 14 திருவிழாவுக்கு இப்படி ஒரு நோக்கம் இருக்கும்னு அவனுக்கு அது வரைக்கும் தெரியாது. வெறுமையான அவன் மனசில் அதுக்கு மேலே அம்மா பேசின பேச்சுக்கள் வெறும் ஓசைகளாக தான் உதிர்ந்துச்சு.